இன்னைக்கு நீ பணம் கொடுத்த உனக்கு துணை வந்தாங்க, நாளைக்கு இன்னொருத்தன் கொடுத்தா உன் கதி என்ன ஆகும்? அது எனக்கு தெரியும். நீ போட வெளியே போறேன். ஆனா எங்க அண்ணன் தோப்படைச்சது அவங்க இல்ல, அவன் திருட காட்டுல பதுங்கியிருப்பான். அவன் தேடல, நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்க. எங்க தொப்படைக்கு பதினா இல்லையா? நாங்க மறைச்சிருந்தா இங்க ஏண்டா வந்த? போ போலீஸ் போ. தோத்து போன ஏக்கத்துல வெறி பிடிச்சாலே இல்லையா? போடா 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 போடா. ஏன்பா உத்தம புத்திரா, மருந்து வித்து பிழைக்கிறேன் என்னைய கிண்டல் பண்ணியா? இன்னைக்கு உன் மானம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? காத்துல பறக்குது, ராக்கெட் வேகத்துல பறக்குது. நான் கள்ள மார்க்கெட்ல அரிசி வித்தேன்னு நோட்டீஸ் சூட்டிய நோட்டீஸு, நான் மனசு வச்சேன்னா உடனே வித்துருவேன். போடா உருப்படாதவ, இவனை வித்தா கால் காசு கூட கிடைக்காது. இவன் பொழைக்க தெரியாதவன் பைத்தியம். மடையே பேடி. அவருக்கு என்ன முடிவு ஏற்பட்டதுங்கிறத மறந்துட்டியா? இதுதான்மா உலகம். நாம எல்லாம் வாழறதுக்கு தானே இந்த உலகம். உலகமா உலகம் ஏன்றியா? போலாம். கடவுளே பாரு, இந்த கொடுமைய இந்த அக்கிரமத்தை நீயாவது தடுத்திருக்க கூடாது. சொல்லு, எங்க துறைய என்ன பாவம் செஞ்சாரு? யார கெடுத்தாரு? எதுக்காக அவருக்கு இந்த தண்டனையை கொடுத்து? நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ராத்திரி பகலா உழைச்சாரு, அது தப்பா? துணைஞ்சு மோசத்தார்களை எதிர்த்தாரு, அது தப்பா? அம்மு, நீதியும் நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் கடவுள் இருப்பார். முன்னெல்லாம் மக்கள் மனசுல கடவுளை வச்சிருந்தாங்க, அதனால மனசாட்சிக்கு பயந்து இருந்தாங்க. இப்ப நீதியும் இல்லை நியாயம் இல்லை, அதனால மக்கள் தங்களுடைய மனசுலேருந்து கடவுளை தூக்கி வெளியே வச்சுட்டு சிலையாக்கி விட்டாங்க. சிலை எங்க பேச போயா? உன்னை பத்தி ஊர்ல பல விதமா பேசிக்கிறாங்க. நீ இங்க தங்கறதுக்கு நான் இடம் கொடுத்தேன்னு அந்த தர்மலிங்கையாவுக்கு தெரிஞ்சா என் குடியே முடிஞ்சு போயிடும். தயவு செய்து நீ இந்த இடத்த விட்டு போயிடப்பா. பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா எந்த கடவுளே நம்ம விரட்டு வர போல இருக்கு. இப்போ கடவுள் கூட பணக்காரங்க பயப்படுறாங்க தெரியுது. இந்த நிலைமையில எங்க போறீங்க? இந்த பாகைகளை பழிவாங்க போறேன். அநியாயத்தை அநியாயத்தாலே அழிக்க போறேன். நல்ல வேலை ஏலம் கேட்க யாரும் வரல. நம்ம தான் ஏலம் போடுற விஷயத்தை யாருக்குமே சொல்லலையே. புண்ணிகொடி, இந்த இடம் லட்சம் ரூபாய்க்கு மேல போவோம். நம்ம தான் பேசிட்டுமேயா, அது பிரகாரம் நடக்கட்டும். ஆமா, அந்த பங்கு விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாமே. 10 கிரவுண்ட் சேரி நிலம் சர்க்கார் தரப்புல ரூபா 10,000. 15,000. 20,000.
ஆள வந்தா ரூபாய் 20,000 ஒரு தரம் ரெண்டு தரம் 20,000 ஒரு லட்சத்தி ஒரு ரூபா ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் குட் பே த அட்வான்ஸ் கம் ஆன் எஸ் சார் முப்பதாயிரம் அட்வான்ஸ் பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு ஊருக்கு புதுசா இருப்பாரு அப்பா டிரைவர் கோச்சப்படா கோச்சப்படா டிரைவர் சாரு அவர் ஆறு மெட்ரோ கோல்டன் ராபர்ட் ராபர்ட் ஆவது கொடா புட்டாவது உங்க பேரு உட் மிஸ்டர் உட் மிஸ்டர் உட் அவரது எந்த ஊரு நான் சொல்ல மாட்டேன் சொல்லணும் அவங்க அம்மா அமெரிக்கா அப்பா ஆப்பிரிக்கா பிறந்தது இந்தியா இருந்தது இத்தாலி படித்தது பாரிஸ் வியாபாரம் பூரா உலகம் பூரா என்ன வியாபாரமோ நான் சொல்ல மாட்டேன் அது ரகசியம் கள்ளக்கடத்தல் தங்க வியாபாரம் கோடி கோடியா கள்ளக்கடத்தலா சிக்கிட்டு ஆபத்தாச்சே போலீஸ் நின்று எல்லாரும் கையில உலகம் பூரா செல்வாக்கு சொந்தமா அஞ்சு பிளேன் இருக்குது பத்து கப்பல் இருக்குது பேங்க் உள்ள இடமெல்லாம் பணம் மழை உள்ள இடமெல்லாம் எஸ்டேட் அப்போ சொத்து எக்கச்சக்கமா இருக்கணுமே அது ரகசியம் நான் சொல்ல மாட்டேன் சொன்னா ஷூட் பண்ணிடுவாரு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரு சொல்லுங்க 25 கோடிக்கு மேல தேடும் அம்மா 25 கோடி அவ்வளவு ஆஸ்தியை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தாரு அது ரகசியம் நான் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அவருடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க நம்பிக்கையான ஏஜென்ட் இருக்கிறான்னு தேடி வந்திருக்கிறாரு இல்ல இல்ல இந்த தர்மலிங்கத்தை நம்புறதை விட இவனை நம்பினா பலனும் உண்டு தலைவரைக்கு சிலையும் உண்டு இது சரியான புள்ளி இவனை விடக்கூடாது விடவே கூடாது இவன் உண்மையிலேயே பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு இவனை பிடிச்சா சீக்கிரமா கோட்டி சொன்னாயிடலாம் என்ன விஷயம் சூட்டும் கேட்டு அமக்களமா வந்திருக்கீங்க ஐயா கூட சூட்டு மாட்டிட்டு தொடர மாதிரி வந்திருக்கீங்க ஆமா எங்க இங்க வந்தீங்க ஐயா நீங்க எங்க இங்க வந்தீங்க நான் சும்மா அவரை பார்த்துட்டு போலாம் நாங்க கூட சும்மா அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் ஏன் ஐயா நம்ம மூணு பேரும் ஒண்ணுங்கிறத மறந்துட்டு தனித்தனியா திட்டம் போட்டுருக்கோம் அப்படி சொல்லப்படாது ஐயா அனாவசியமா நடக்கப்படாது நம்ம பார்த்துட்டு போய் சொன்ன பிறகு ஐயா வரட்டும் அப்படின்னு நினைச்சோம் ஐயா என்ன அப்படி முடிச்சு முடிச்சு பாங்க பிரபுக்கெல்லாம் பிரபு நமஸ்காரம் நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் சேர்மன் சீமானுக்கு சீமானே நமஸ்காரம் நான் தான் இந்த ஊர்லயே பெரிய கான்ட்ராக்டர் பெரிய மனுஷன்
மகாராஜராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய திவ்ய சமூகமே. நமஸ்காரம். நான் தான் இந்த ஊர்ல பெரிய நாணயமான வியாபாரி.